அக்ஷயபாத்திரம் சேனல் முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காம ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்ஷயபாத்திரத்துல சமைக்க போறது ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி, தட்டு வடை. வீட்டில் இருக்கிற எல்லா குட்டீஸ்க்காக நம்ம இந்த ஸ்நாக் ரெசிபியை ரொம்ப சிம்பிளாகவே வீட்டில் செஞ்சிடலாம். இந்த சிம்பிளான ரெசிபி ரொம்ப சுவையாக எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், நான் இங்கே புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு கம்மியாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். 2 கிளாஸு அரிசி ஊற வச்சு அரைச்சது எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் பட்டர், எள்ளு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சது, அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இந்த கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இது ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரைச்சி வச்சிருக்கிற மாவுல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்ற போறோம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு இதில் ஊற்றிருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர் அதே மாதிரி 2 டீஸ்பூன். இது சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், காரம் கம்மியாக வேணுன்றவங்க 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதை நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா மாவில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடணும். நான் வந்து மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். இல்லைன்னா நம்ம இந்த டைமில் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவோட பதத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவு. நல்லா கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி மாவு இருக்கணும், கையில் ஒட்டாமல் வரும். இதை வந்து இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முதல்ல கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க 2 கையிலையும். அதுக்கப்புறம் கம்மியான அளவில் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக உருளை பிடிச்சிட்டு இந்த கையில் வச்சுட்டு நம்ம லைட்டாக தட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை வந்து ரொம்ப திக்காகவும் தட்ட தேவையில்லை, ரொம்ப தின்னாகவும் தட்ட தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி தட்டினா போதும். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆகிறது கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி அந்த சைடும் 2 மினிட்ஸில் ஃப்ரை ஆயிரும். பாருங்க, லைட்டாக உப்பி வருது. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, திருப்பி போட்டு எடுத்தாச்சு. நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ மிச்சிருக்கிற மாவு அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா தட்டி பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரே டைமே நீங்கள் 5 வரைக்கும் பொறிச்சு எடுக்கலாம். இதை நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துடலாம். பாருங்க, நல்ல கோல்டன் கலரில் நல்ல உப்பி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம தட்டுவடை. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துருங்க. இதை வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக், டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக டீ கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் செஞ்சு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வைக்கலாம். 1 வாரம் வரைக்கும் நல்லா கெடாமல் நம்மளுக்கு இருக்கும். அப்போ இந்த ரொம்ப சிம்பிளான ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அக்ஷயபாத்திரம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ரொம்ப சிம்பிளான ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.